மன்னா. யாத்ராகமம் 33:14 யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆங்கிலத்தில் என் சமூகம் உன்னோடு கூட செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகம் நம்ம கூடயும் செல்ல வேண்டும், நமக்கு முன்பாகவும் செல்ல வேண்டும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது நம்முடைய பாதையில் இருக்கிற எல்லா இடரல்கள், எல்லா வஞ்சகமான வலைகள், கண்ணிகள் எல்லாவற்றையும் அவர் சுற்றறிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்ல விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு முன்பாக அவர் சென்று பாதைகளை உங்களுக்காக செவ்வைப்படுத்துவார். பயத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்காதீங்க, விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், அவர் சமூகம் உங்களோடு கூட வரும். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், உங்களை தனித்து விடுகிற தேவன் அல்ல, கூட இருப்பார், முன்பாக செல்லுவார். அவர் முன்பாக செல்லும் போது வேதத்தை சொல்கிறது, தடைகளெல்லாம் உடைப்பாராம். என்னுடைய மகன் வருகிறான், என்னுடைய மகள் வருகிறாள், இந்த காரியம் மகனை மகளை தடைப்படுத்தக்கூடாது என்று தடைகளை அவர் தகர்த்தெறிந்து சென்று கொண்டே இருப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பிங்க. ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய சமூகம் எங்களோடு வரும் சொல்லுகிறக்காக நன்றி, எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறக்காக நன்றி. தகப்பனே, தகுதியில்லாத எங்களுக்கு இவ்வளோ கிருபை பாராட்டுகிறீரே, நன்றி. எங்களுக்காக முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறக்காக நன்றி. தகுதியற்ற எங்களோடு கூட வருவேன் என்று சொல்கிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், உற்சாகத்தின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டும், பெரிய காரியங்களை கத்து செய்வீராக. அபிஷேகத்தின் வல்லமை நாள் கத்தரி உங்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா சோர்வுகள், பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. கத்தர் அற்புதத்தை செய்ய போறக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நீங்கள் ஒருவேளை வேறு யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சமூகம் செல்லும், அவங்க கூடயும் கர்த்தருடைய சமூகம் செல்லும். அவங்களுக்கு வேண்டிய நன்மையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென்.